தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி ஓதுனா சரியா இருக்கும், எப்படி ஓதுனா தப்பா இருக்கும் என்ற சட்டத்தை விளக்குவதற்காக நம்முடைய மதரசா மாணவர் முகமது ஷாயிப் அவர்கள் இப்பொழுது தஜ்வீதுடைய சட்டத்தை விளக்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குர்ஆன் ஓதுவதின் பலன்கள். குர்ஆனை எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை குர்ஆன் எவ்வாறு கூறுகிறது. வரத்தினில் குர்ஆனை தர்த்தீல, குர்ஆனை நிறுத்தி நிறுத்தி தெளிவாக ஓதுவீராக. அடுத்ததாக குர்ஆன் ஓதுவதின் பலன்கள். குர்ஆன் எவ்வாறு அள்ளப்பட்டதோ அவ்வாறு ஓதுபவரை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். குர்ஆனில் மொத்தம் 6,666 ஆயத்துக்கள் உள்ளன. அதில் எண்ணிலடங்காத எழுத்துக்கள் உள்ளன. குர்ஆனின் ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 மடங்கு நன்மைகள் உள்ளன. குர்ஆனை முழுவதும் முடித்தால் அதிலிருந்து நன்மைகள் கிடைக்கும். அதே ரம்ஜான் மாதத்தில் குர்ஆனை முடித்தால் அதிலிருந்து 70 மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். தொழுகையில் குர்ஆன் ஆயத்துக்களை மனம் செய்து ஓதுபவர்களுக்கு பொதுவாகவே நன்மைகள் கிடைக்கும். அதிலிருந்து 2 பிரிவாக பிரிக்கப்படுகின்றன. முதலில் அமர்ந்து தொழுகையில் ஓதுபவருக்கு 50 மடங்கு நன்மையும், நின்று தொழுகையில் ஓதுபவருக்கு 100 மடங்கு நன்மையும் கிடைக்கும். அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவர் ஒருவர் குர்ஆனை மனம் செய்து தன்னுடைய கல்வியில் வைத்துள்ளாரோ அவரின் உள்ளம் பரிசுத்தமானதாகும். அதுவே எவர் ஒருவர் குர்ஆனை அவர் வாழ்நாளில் ஒருமுறை கூட ஓதவே இல்லையோ அவரின் உள்ளம் பாழடைந்த வீட்டை போன்றதாகும். அடுத்ததாக வினா விடைகள். முதலாவது, தஜ்வீத் என்றால் என்ன? ஒவ்வொரு எழுத்தையும் அதன் மஹ்ரஜ், பிறப்பிடம், அதன் சிஃபாத், இலகணம் ஆகியவற்றை கவனித்து ஓதுவதற்கு தஜ்வீத் என்று சொல்லப்படும். லிஹன் இல்லாமல் பாதுகாத்து ஓத வேண்டும். இரண்டாவது, லிஹன் என்றால் என்ன? தஜ்வீதுக்கு மாற்றாக குர்ஆனை தப்பு தப்பாக ஓதுவதற்கு லிஹன் என்று சொல்லப்படும். மூன்றாவது, லிஹன் எத்தனை வகைப்படும்? லிஹன் 2 வகைப்படும். லிஹனே ஜலி, லிஹனே ஹஃபி. லிஹனே ஜலியாக ஓதுவது மக்ருஹாகும், லிஹனே ஹஃபியாக ஓதுவது லிஹனே ஜலியாக ஓதுவது ஹராமாகும், லிஹனே ஹஃபியாக ஓதுவது மக்ருஹாகும். நான்காவது, லிஹனே ஜலி எந்த விதத்தில் உண்டாகும்? ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்தை வைத்து ஓதும் போது. எடுத்துக்காட்டு, அல்ஹம்து என்ற இடத்தில் அல்ஹம்து என்று ஓதுவது. ஜபர் ஜேர் பேஸ் உள்ள எழுத்தில் சுக்குன் வைத்து ஓதுவது. எடுத்துக்காட்டு, வத்வாசவ் என்ற இடத்தில் வத்துவாசவ் என்று ஓதுவது. தஷ்தீத் உள்ள எழுத்தை லேசாக ஓதுவது. எடுத்துக்காட்டு, யதுஉல் யதீம் என்ற இடத்தில் யதுஉல் யதீம் என்று ஓதுவது. ஒரு எழுத்தை குறைத்தும் நீட்டியும் ஓதுவது. மாலிக் என்ற இடத்தில் மாலிக்கி என்று ஓதுவது. நாம் அனைவரும் குர்ஆனை தஜ்வீத் முறையில் இந்த ரமலானின் தப்பாக ஓதாமல், லிஹனில்லாமல் ஓதாமல், தஜ்வீத் முறையில் அழகாக ஓத அல்லாஹ் நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.